அந்த கொலகாரனை காப்பாத்துறதுக்கா இப்படி கூடி பேசிட்டு இருக்கீங்க? வேண்டாயா, வேண்டாம். அவன் ஒரு கொலகாரன், அவனை நீங்க காப்பாத்த கூடாது. அவனை கொன்றுங்க, கொன்றுங்க. புரியலன்னா சொல்லுங்க, நானே அவனை கொலை பண்ணிடுறேன். நீ அவன் கூட்டாளி தானடா? ஏண்டா என் பொண்ண கொன்னதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் கையாலேயே சோறு திங்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன குடும்பமா பண்றதுக்கு இருந்தீங்க நீங்க? ஏண்டா அவ ஒருத்திய கொண்டு எங்க குடும்பத்தையே புதைச்சிட்டீங்களேடா? டேய் விட மாட்டேன்டா, அவனை புழைக்க நான் விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன, அவர் யார் தெரியுமா? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் பிள்ளை செத்ததுக்கு நீ எவ்வளவு வேதனைப்படுறியோ அதை விட ஆயிரம் மடங்கு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அவரை கொல்ல பார்த்தது இல்லாம கொலகாரன் வேற சொல்றியா? அன்னைக்கு மாலை மரியாதையோட இருக்க வேண்டியவர் இன்னைக்கு மார்க்கெட்ல ஏன் மூட்டை தூக்குறாருன்னு தெரியுமா? அவர் யார் தெரியுமா? உன் வீட்டுக்கு எதுக்கு வந்தாருன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு இடத்த சொல்லு, எங்க நடக்குது? எனக்கு தெரியாது. நீ காப்பாத்தணும் நினைக்கிற அந்த பெரிய மனுஷன் ஒரு கிரிமினல், அயோக்கியன். வீணா விசுவாசம் காட்டியும் பொண்டாட்டி புள்ளி அனாதாக்கிறாத. சொல்லு, சொல்றா. எல்லாரும் நல்லா இருக்கணுமா, நீ மட்டும் சாகணுமா? முடிவு பண்ணிக்க சொல்லு, அப்ப செத்துறா. ஆதாரம் இல்லாம தப்பிச்சுக்கிட்டு இருந்தால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்க. ரேஷன் கடைக்கு அனுப்ப வேண்டிய நல்ல அரிசியெல்லாம் திருட்டுத்தனமா பதுக்கி வச்சுட்டு இந்த புழுத்த அரிசியை தான் ரேஷன் கடைக்கு அனுப்புறான். கமான், பால் பவுடர்ல கலக்கிறதுக்காக மாவு. பருத்தி என்ன மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற சமையல் எண்ணெயில கலக்கிறதுக்கு, சாப்பிடுற பொருள் எதையுமே விட்டு வைக்கல, மரத்தூள் டீத்தூள்ல கலக்கிறதுக்கு. சீல் எவ்ரிதிங் அண்ட் அரெஸ்ட் எவ்ரிபடி. சிஆர்பிசி கிரிமினல் தடை சட்டம் 44B படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுமான வேல் மதுரவேல் ஐஏஎஸ் ஓட ஆர்டர், அரெஸ்ட் பண்ணுங்க. தொடரும்
தன்னுடைய குழந்தைக்கு வாங்குற பால் பாக்கெட்ல இருந்து வயசான பாட்டிக்கு வாங்குற மருந்து மாத்திரை வரைக்கும் தான் வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரிஜினல் மக்களுக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் என்னோட நடவடிக்கை தொடரும். இதனால சுயலாபத்துக்காக கலப்படம் பதுக்கல் பண்றவங்க எல்லாம் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நிறுத்துற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். அப்பவும் சம்பந்தப்பட்டவங்க நிறுத்தலனா நிறுத்த வைப்பேன். சார், ஊர்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனை பண்ணியா சார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கொலை கொள்ள கற்பழிப்பை விட 1000 மடங்கு கிரிமினல் தானே இந்த கலப்படம். இன்னைக்கு ஊர்ல திருமண மூலையில ஹாஸ்பிட்டலா இருக்கு, அத்தனையிலும் கூட்டமா இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் சாப்பிட வாங்குற ஒவ்வொரு பொருளையும் இவனுக்கு பண்ணி வைக்கிற கலப்படம். குணமாக வேண்டிய அத்தனை நோயாளிகளும் இவனுக்கு தயாரிக்கிற போலி மருந்தால குணமாகிட்டு இருக்காங்க. கேவலம் பிராந்திக்கும் விஸ்கிக்கும் இந்த விலைதான நிர்ணயம் பண்ணி வைக்கிற அரசாங்கத்தாலேயே அத்தியாவசிய தேவையான அரிசிக்கும் பருப்புக்கும் விலை நிர்ணயம் பண்ண முடியுது. ஏன் அது காரணம் இவனுக்கு தான். சுயலாபத்துக்காக இவனுக்கு பண்ற பதுக்கல் தான். ஒரு நாள் காலையில குழந்தைக்கு எங்கேயுமே பால் கிடைக்காது, அரிசி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஒரு நாள், ரெண்டு நாள், பத்து நாள் சமாளிக்கலாம். அப்புறம் என்ன ஆகும்? வெறும் ரூபா நோட்டை திங்க முடியும். இவனுக்கு நினைச்சா இந்தியாவையும் இதே மாதிரி சோத்துக்கு வழி இல்லாத சோமாலியா மாதிரி மாத்த முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முடியில்லாத மண்ண குடியில்லாத தலைவன் கேட்டியார பாத்துக்கிறீங்க, தெரியுதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் சேரவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் பலம், ஆயுத பலம், அரசியல் பலம், இதெல்லாம் பத்தி ஐ டோன்ட் கேர். சார், இது நீங்க கேட்டியா இருக்க விடுற எச்சரிக்கையா? இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை. கட்டளை, கட்டளை, கட்டளை. என்ன படிச்சிருக்கையா, என்ன படிச்சிருக்கையா, படிச்சிருக்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின கோட்டை சும்மா சுன்ற நேரத்தில் கலைச்சிட்டியடா. தெரியாம பண்ணிட்டேங்க ஐயா, ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. என் நழல மிதிக்கிறவனையே நான் நெஞ்சில மிதிக்கிறேன். தெரியுங்க ஐயா, என்ன கொண்டுடுவேன் சொன்னா ஐயா, என் உயிருக்கு பயந்து. சட்டத்தை நாம கையில் எடுத்துக்க கூடாது. எதுக்கு கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு? போ, இவனை கோர்ட்ல ஒப்பட. தெய்வமே, நம்ம உப்பத்தின் வளர்ந்தவைவன் நம்மளே காட்டி கொடுத்துட்டான். இந்த தொழிலில் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றம் நம்பிக்கை துரோகம். அதற்கு கேடிஆர் சட்டப்படி மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். டேய், அந்த அல்ல கைக்கு போன போடுற. விடுங்க தெய்வமே, ஆள் தெரியாம அலப்பறம் பண்ணிருக்காவன். நானே நேர்ல போய் அவனை நாரடிச்சு வந்துடுறேன். சார், ஒரு நிமிஷம். இப்ப சைன் பண்ணுங்க. அப்படியே சைன் பண்ணீங்கன்னா அடியில் இருக்கிற ஃபார்ம்ல உங்க கையெழுத்தோட இம்ப்ரெஷன் விழும். அதில் உங்களோட கையெழுத்தை நீங்க போட்ட மாதிரியே போட்டு வேற ஏதாவது எழுதி தப்பா யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அதான் குட். என்னையா கலெக்டர், நான் எதை கலெக்டர்னா பல்லு போன பழைய கிழவனா இருப்பேன் நினைச்சேன். இவ்வளவு இளவட்டமா ஒரு மாவட்ட கலெக்டர் நான் பார்த்ததே இல்லையே. அந்த கேட்டியாரோட எடுப்பு. மதுரவேல் ஐஏஎஸ் பேர் நல்லா தான் இருக்கு. ஊருக்கு தகுந்த மாதிரி கலெக்டர் போஸ்ட் கிடைச்சோட உடம்பெல்லாம் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுல, கண்டடமெல்லாம் எரியக்கூடாது, பவரை கட் பண்ணிடுவோம். தெரியுமில்ல வெந்துடுறா. ஏய், நான் அந்த தொகுதி எம்எல்ஏ. இருக்கட்டும், ஐயாட்ட எது கேட்டாலும் கொடுப்பாரு, மரியாதையை மட்டும் கொடுத்தா தான் திருப்பி கொடுப்பாரு. யாரை கேட்டு கேட்டியார் மேல நடவடிக்கை எடுத்த? உயிர் மேல ஆசை இல்லையா? அவனோட உயிர் இப்ப எனக்கு தேவையில்லை. என்ன கிண்டரா? சீரியஸ். பப்ளிக்கு பிரச்சனை பண்றவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் நான் சீரியஸா நடவடிக்கை எடுப்பேன். என்னையா பெரிய பப்ளிக், அதே பப்ளிக் ஓட்டு போட்டு தான் எம்எல்ஏ ஆகிருக்காங்க. மக்கள் பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அப்படியா? சரி சொல்லு, ஒரு கிலோ அரிசி என்ன விலை, ஒரு கிலோ பருப்பு என்ன விலை? எது? நான் என்ன பழசர கடையா வச்சிருக்கேன், என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரசரடிக்கு பஸ் டிக்கெட் எவ்வளவு? அடடடா, நான் போயிட்டு இருக்கிற காரோட சக்கரமே 1 லட்சம் ரூபா, இதெல்லாம் போய் என்கிட்ட பேசிட்டு இருக்க? சரி, 1 லிட்டர் பெட்ரோல் என்ன வேலை? அட, அதெல்லாம் என் டிரைவர் கிட்ட போய் பேசியா? எனக்கு தெரிஞ்சா கேளியா? குவார்ட்டர் மானிட்டர் என்ன வேலை? 50 ரூபா வாட்டர் பாயிண்ட் ஃப்ரீ. என்ன அடிச்சுட்டே
மானங்கிட்ட மானிட்டர் விலை தெரியுது, ஓட்டு போட்ட மக்களோட அத்தியாவசிய தேவையை பத்தி தெரியல. நீ எல்லாம் ஒரு ஒரு எம்எல்ஏ மேல கை வச்சுல உன்னை என்ன பண்ற பாரு. இப்ப பாரு நில்ரா, நீ பாட்டுக்கு அத்துமீறி உள்ள நுழைஞ்சு ஒரு ஐஏஎஸ் கலெக்டரையே கை நீட்டி அடிச்சுட்டு போறிய, இதனுடைய ரியாக்ஷன் என்னன்னு தெரியுமா? இல்லவே நான் பின் உங்க அப்பா நான் வந்து அடிச்சான். நீ தான் அடிச்ச? எதுக்கு அடிச்ச? நான் இப்பதான் அடிச்ச. நீ என்ன கை நீட்டி அடிச்சதுக்கு உங்க ரெண்டு பேரும் சாட்சி என்ன? ஆமா சார், அடிச்சார். அடிச்சானா? கொலை பண்ண பார்த்தா சார் உங்களை. இப்பயே போன் போட்டு சொல்றேன், ஆல் ஓவர் இந்தியா ஐஏஎஸ் ஆபீசர் ஸ்ட்ரைக். அப்புறம் நான் சொல்றேன், எம்எல்ஏ பதவி காலியாகும், அடுத்த எலெக்ஷன்ல நிக்கவே முடியாது. அனே அனே அனே, நான் என்னன்னே சொல்லிவிட்டு நாலு ஆளுக்கு இந்த ஆள சாசுறீங்க. என்னடா இளங்கோ அப்படின்னு செல்லமா ரெண்டு தட்டு தட்டுனீங்க, அவ்வளவுதான். இன்னும் கூட ரெண்டு தட்டு தட்டுங்க, வாங்கிக்கிறேன். சமூகத்துக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், நமக்குள்ள நடந்த கொடுக்கல் வாங்கல் வெளியில தெரிஞ்சுன்னா கேடிஆர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவான், அப்பவும் என் பதவி போயிடும். பல்லு விளக்காம பத்து வருஷம் இருன்னு சொல்லுங்க, இருந்துடுறோம். ஆனா பதவி இல்லாம பத்து நிமிஷம் கூட இருக்க முடியாது, நான் பைத்தியம் முடிச்சிரும்னா. தெய்வமே பதவி பிச்சை போடுங்க தெய்வமே. போ, இனிமே கட்சியில கூட்டம் போட்டுமா, வாழ்க ஒழிகன் கோஷம் போட்டுமான்னு மட்டும் இருக்கும். சரிங்கண்ணா, மறுபடியும் இதே மாதிரி வந்த எதுக்கு நான் வர்றேன்? இந்த ஊரை விட்டே போயிடுறேண்ணா. சென்னையில போய் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல என் மகளோட செட்டில் ஆயிடுறேன். இது கலெக்டர் மதுரவேல், வாழ்க கலெக்டர் மதுரவேல். யோ, வாயில என்ன வச்சிருக்க? வாழ்க சொல்லியா? வாழ்க கலெக்டர் மதுரவேல், வாழ்க. போற போக்குல நம்ம அவங்க கட்சியில சேர்த்துட்டானே. இன்னைக்கு எம்எல்ஏ, நாளைக்கு எம்பி, அப்புறம் ஆளுங்கட்சிக்காரன், எதிர்கட்சிக்காரன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த மாதிரி அல்ல கைகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இவனுங்களெல்லாம் ஏவர அந்த கேடிஆரை நான் மீட் பண்ணோம், ஏற்பாடு பண்ணுங்க.